குண குணசங்கடனா ஐக்கியம் குணசங்கடனா பேதகாட்டு ரெண்டு பட்சம் இருக்கு அதுல வந்து குணசங்க சங்கடனா ஆசிரியா குணா அப்படிங்கிற பட்சத்தை வந்து எடுத்து விவரமா போன பார்த்தோம் சோ எப்படி சங்கடனா பேர்ல உங்களுக்கு வந்து ஆசிரித்தமா வந்து குணங்கள் இருந்ததே ஆனால் அப்போ வந்து அந்த பட்சத்துல ஆஹ் ஆஹ் ஒரு ஒரு குணங்களுக்கு வந்து ஒரு அநியதத்துவம் ஏற்பட்டுரும் சோ தஸ்மாத்து அந்நே குணாக சங்கடனா நச்ச சங்கடனா ஆஹ் சங்கடனாம் ஆசிரிதாக குணாக இத்தேகம் தர்சனம்னு முடிச்சோம் நம்ம போன சோ அதுல வந்து என்ன சங்கடனா ஆசிரிதாக குணாகாங்கிற பட்சத்தை வந்து ரெஃப்யூட் பண்ணார் இதுல வந்து அடுத்த பட்சம் எதை ரெஃப்யூட் பண்ண போறாருன்னா இந்த குண சங்கடனா ஐக்கியம்ங்கிற பட்சம் இருக்கே இந்த பட்சத்தை வந்து இப்ப விசாரிக்க போறார் அடுத்தது இத விசாரிக்கிறச்சு இவர் என்ன சொல்றாருன்னா அதவா சங்கடனா ரூபா ஏவ குணாகா அப்படின்னு சித்தாந்தி ஆரம்பிக்கிறார் சங்கடனா ரூபாகிட்ட நீயே தான் சொல்லியிருக்கியே அதாவது சங்கடனா மாதிரி இந்த குணங்களுக்கு வந்து ஒரு அநியத விஷயம் சங்கடனா வந்து ஒரு ரூலே இல்லாத சங்கடனா வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸ்ருங்காரத்திலையும் வந்து சீர்க சமாசம் இருக்கலாம் ரௌத்ரத்திலையும் அசமாசம் இருக்கலாம் இந்த மாதிரி ரூல் இல்லாமல் இருக்கக்கூடிய சங்கடனாவை ஆசிரிச்சதுன்னா அல்லது இந்த சங்கடனா ரூபமாக குணம் இருந்ததுன்னா பிரச்சனை வரும்னு உக்தம் எத்து உக்தம் சொல்றது பூர்வ பக்ஷி சித்தாந்திக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒரு ஒரு சென்டென்ஸ் என்ன சொன்னார் சங்கடனாவது சங்கடனாவை போல் குணானாமபி குணங்களுக்கும் அநியத விஷயத்துவம் ஒரு நியமம் இல்லாத விஷய விஷயத்தை கொண்டதாக ஆயிடுமே பிராப்னோதி லக்ஷிய வியபிசார தர்ஷனாது முன்னாடி நம்ம வந்து லட்சியம் சொல்லியிருக்கோம் லக்ஷிய ஸ்லோகங்கள் என்ன காமிச்சோம் அனவரத்தை போட்டு ஸ்ருங்காரத்துல ஒரு ஸ்லோகம் ஆஹ் ரௌத்ரத்துல யோக சிஸ்திரம் விபர்த்தின்னு அசமாச ஸ்லோகம் ஒண்ணு காமிச்சோமோ இல்லையோ அந்த மாதிரி உங்களுக்கு சங்கடனும் குணமும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்னு நீயே தானே ரெஃப்யூட் பண்ண அப்போ அதுக்கு வந்து பதில் சொல்றார் சித்தாந்தி திரப்பித்துச்சி तद् பரிக்கார அஸ்து அப்படிங்கிற என்ன சொல்றார் எத்திர எந்த லட்சிய எந்த ஒரு லட்சியத்துல யோகசஸ்திரம் விபர்த்திங்கிற ஒரு லட்சிய ஸ்லோகம் நான் காமிச்சேனும் இல்லையோ அந்த ஸ்லோகத்துல பரிகல்பித்த விஷய வியபிச்சாரகா விஷய வியபிச்சாரகா நான் சொல்லியிருக்க விஷயத்துல இருந்து விலகி இருக்கு மாறுதலா இருக்கு இப்ப சங்கடனா ரூபகா குணகான்னு சொன்னோம்னா சங்கடனா தீர்க்க சமாசம் இருக்கிற இடத்துலதான் ரசம் இருக்க முடியும் அசமாசம் எங்க சமாசம் இல்லையோ அந்த இடத்துல தான் சுங்காரம் இருக்கும் அப்படின்னு ரூல் வந்துடுறது இல்லைன்னா குணம் அசமாசமா நான் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் நீ அநியதமா ஆயிடலாம் சோ ரூலே இல்லாமல் இருக்கக்கூடியதா கூட இருக்கலாம் இப்ப இந்த மாதிரி லட்சியத்தை வந்து காமிச்சோமே என்ன தத் லட்சிய யோசிரம் விபர்த்திங்கிற இடத்துல கோமலமான சப்தங்கள்னால காண்பிச்சா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு தானே நான் காமிச்சேனேப்பா பரிகல்பித விஷய வெபிச்சாரா தத் விரூபமே வாஸ்து சரி நீ சொல்ற மாதிரி அது தப்பு அந்த இடத்துல வந்து ரௌத்ரமே வரக்கூடாது அசமாசம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அது சரிப்பட்டு வராது சொல்லிக்கும் கதம் அப்ப பூர்வபபக்ஷி கேக்குறான் சரி கதம் அச்சாருத்வம் தாதிருஷ விஷயே சஹிருதயானாம் பிரதிபாதி இது சேத் அல்லது அவபாதி சகிருதயானாம் ந அவபாதி அப்படின்னு கேக்குறாரு சஹிருதயனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சாருத்வம் பாசிக்கிறதே சாருத்வம் இல்லேன்னு இல்லையே அவனுக்கு அழகு பாசிக்கிறதே யோச்திரம் விபர்த்தின்னு சங்கடனாவும் குணமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா தீப்தமாக இருக்கக்கூடிய சங்கடனா தீர்க்க சமாசம் அதுதான் ஓஜஸ்லயும் இருக்கணும் அதுதான் ரௌத்ரம் இப்ப இந்த யோகசிரம் விபர்த்தியில உனக்கு வந்து தீர்க்க சமாசமே இல்லாத இடத்துல அச்சாருவம்னு யாரும் பாக்கலையே சாருத்வம் தானே பாக்குறான் ஒரு அந்த இடத்துல அதுக்கு சித்தாந்தி இது அங்க என்னன்னா கவிசக்தி திரோஹிதத்துவாதுங்க கவினுடைய ஒரு சக்தி அவனுடைய பிரபாவம் அதனால அந்த தோஷம் மூடப்பட்டுருத்துங்கிறான் நீ சொல்ற அசமாசம் ரவுத்ரத்துல வந்திருக்கே ஆனாலும் அழகு தெரியறதே ஏன் தெரியறது அப்படின்னு கேக்கறச்சு ஒரு குட்டி டைகிரஷன் பண்ணி சொல்றார் கவியனுடைய சக்தி அங்க பிரபலமா ஆயிடுறது கவியனுடைய சக்தியினால மூடப்பட்டதா ஆயிடுறது அந்த தோஷம் சக்தி திரோகி தத்துவாத்துங்கிறார் இப்ப ரெண்டு விதமா அத வந்து தோஷம் இருக்கு பொதுவா தோஷம்ங்கிறது எப்படின்னா த்விதகாஹி தோஷஹா ரெண்டு வகைப்படுறது தோஷம்ங்கிறது கவேகே அவ்யுற்பத்தி கிருத தோஷ அல்லது அசக்திகிருத்தோஷ அவ்யுற்பத்திகிருத்த வியுற்பத்தி கிருதம் அவ்யுபத்தி அவனுக்கு வியுபத்தியே இல்லாததுனால அவன் ஒரு தப்பு பண்றான் அல்லது அவனுக்கு சக்திங்கிறது இல்லாததுனால தப்பு பண்றான் இப்ப இந்த வியுற்பத்தினா என்ன சக்தினா என்னன்னு பாக்கணும் காவிய பிரகாசத்துல சக்தி நிபுணதா காவியசாஸ்திரா வியவேக்ஷனாத்து இதுகேது ததுபவேன்னு வரும் உல்லாசத்துல பாத்தீங்கன்னா காவ்ய ஹேத்துன்னு சொல்றச்சே கவியினுடைய காவிய கரண ஹேத்துன்னு இருக்கும் அதுல வந்து மூணு ஹேத்துவா இருந்தா கூட ஒரே ஹேத்துவா கன்சிடர் பண்ணும்பர் அவர் ஏகவச்சனத்துல போட்டிருப்பாரு இத்தி ஹேத்து தது ஏகவச்சனத்துல இருக்கும் அதுல என்ன சக்தி நிபுணதா காவியசாஸ்திராதி அவேஷனாது அதுக்கப்புறம் புனப் புனகா அபியாசகான்னு ஒண்ணு சொல்லுவார் சோ மூணு சொல்லுவார் அந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல வந்து இந்த மூணு காரணம்னு மூணு காரணத்தை சொன்னா ஒரு கவியனுடைய காவியத்துல அவன் தோஷம் பண்ணிருக்கான்னா இந்த மூணத்துலதானே ஏதோ பிரச்சனை இருக்கணும் ஹேத்துலதானே பிரச்சனை எதர் அவனுக்கு சக்தி இல்ல இல்லைன்னு அவனுக்கு திருப்பி திருப்பி அவன் வந்து ஒழுங்கா படிக்கல நிபுணத்தா இல்ல அவனுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்ல எதிர அவனுக்கு சுயமா ஒரு பிரதிபா இல்ல கிரியேட்டிவிட்டி இல்ல இல்லன்னா அவன் வந்து கிராமர் எல்லாம் படிச்சு சாஸ்திரங்களை படிச்சு அதுக்கப்புறம் எழுத வரல இது ரெண்டுதான் தோஷம் நமக்கு சோ த்விதா தி தோஷா கதையே அவ்யுற்பத்தி கிருதா அவ்யுற்பத்தி அவ்யுற்பத்தியா கிருதா தோஷகா வியுற்பத்தி இல்லாத காரணத்தினால வியுற்பத்திங்கிறது நிபுணதா அவனுக்கு என்ன ஒரு எக்ஸ்பர்டிஸ் திருப்பி திருப்பி காவிய சாஸ்திராதி அவேஷனாத்து திருப்பி திருப்பி காவியத்தையோ சாஸ்திரத்தையோ அவேக்ஷனாது பாக்குறதுனால படிக்கிறதுனால அவனுக்கு என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏற்படுறதோ அந்த இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆப்சன்ட் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆப்சண்டா இருந்ததுன்னா இவனுக்கு சுயமா சில கிரியேட்டிவிட்டி இருக்கலாமா இல்லையோ ஆஹ் படிச்சதுனால வரணுங்கிற அவசியம் இல்ல சில பேர் வந்து படிக்காமலேயே ஓஹோன காவியம் எழுதுவா ஒரு கிராமர்ல ஒரு இது தெரியாது ஆனா பிரம்மாதமா ஸ்லோகம் எழுதுதா அது சக்தி அதுதான் சக்திங்கிற சக்திங்கிறது கவித்துவ பீஜ பூதா பிரதிபாங்கிறது சக்தி சோ கவித்துவ பீஜ பூதா பிரதிபா சக்தி அதையே வந்து அந்த பிரதிபாவை வந்து லோச்சனத்துல எப்படி போடுறாருன்னா வர்ணனீய வஸ்து விஷயசிய நூத்தன ரூபேன உல்லேகனசாலித்துவம்ங்கிறார் வர்ணனீய வஸ்து நம்ம வர்ணிக்க வேண்டிய ஒரு வஸ்து இருக்கு அத வந்து புதுமையாக சாலித்வம் அதே பிரமரம் தான் அதே வண்டு தான் அதே புஷ்பந்தான் நூறு கவி நூறு விதமா எழுதுறான் அது நம்ம நூறு வரை வகையில ரசிக்கிறோம் அத இல்லையா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டெபினேஷன் கொடுத்திருக்காரு சக்திங்கிறதுக்கு பிரதிபானம் பிரதிபாங்கிறது கவித்துவ பீஜ ரூபா அல்லது வர்ணனீய வஸ்து விஷயசிய நம்ம வர்ணிக்கப்பட வேண்டிய வஸ்து இருக்கே அந்த வஸ்துனுடைய நூதன உல்லேகசாலித்துவம் அதை புதுப்பிச்சு புதுமையாக அதை காண்பிக்கிறது அதே சிவன் தான் அதே கங்கை தான் அந்த கங்கைய பல முறை பல விதமாக வந்து கங்கா லஹரினுட்டு ரசகங்காதக்காரர் எழுதுறார் நீலகண்ட விஜய்சம்பூல வந்து உங்களுக்கு நீலகண்டர் தீட்சிதர் வந்து கங்கா அவதரணம்னு ஒன்னு எழுதியிருக்காரு அதுல வேற விதமா கங்கைய சொல்லியிருக்காரு அதே நம்ம கங்கா அஷ்டகம்னுட்டு ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு குபார சம்பவத்துல பார்த்தா காளிதாசன் வந்து கங்கையை பத்தி டிஃப்ரெண்டா வர்ணிப்பான்

இன்னொன்னு என்ன தேர் ஆர் அதர் திங்ஸ் வாட் இஸ் தி அதர் கான்ட்ரிபியூட்டிங் இதுல நிபுணத்தான் காவிய சாஸ்திராதி காவிய பிரகாசத்துல இருக்கிறதின் உபயோகி வஸ்து பௌர்வாபரிய பராமர்ஷ கௌசலம்ங்கிறார் சோ தத் வியுத்திஹிங்கிறச்சே தத் உபயோகி தது உபயோகினு என்ன ததுங்கரிச்சே வர்ணனீய வஸ்து அந்த வர்ணனீய வஸ்துவுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வேணும் பௌர்வாபரியம் அத முன்னாடி எதை முன்னாடி வைக்கிறது எதை பின்னாடி வைக்கிறது சக்தி இருக்கும் எனக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கும் மனசுல இப்ப வந்து கவி கவிய வந்து சரஸ்வதி போற்றுகிறாள் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா மனசுல இருக்கு அத கொண்டு வந்து கோர்த்து ஒரு ஸ்லோகத்துல போடுறதுக்கு உண்டான உற்பத்தி வேணும் அது எப்ப வரும்னு பல காவியங்களை படிக்கிறதுனால இந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை போட்டா அழகா இருக்கும் இப்படி இந்த ஐடியாவை பிரசன்ட் பண்ணா அழகா இருக்கும் இந்த ஐடியாவோட இந்த ஐடியாவை கோர்த்தோம்னா அழகா இருக்கும் அப்படின்னு வந்து பல காவியங்களை படிக்கிறது பல மகாகவிகளோட படிக்கிறச்சே தான் நமக்கு எதை முன்னாடி வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும்ங்கிறது தெரியும் அது வந்து வியுபத்தினாலதான் வரும் அதுக்குதான் வியுற்பத்தின்னு பேரு சோ உபயோகி அந்த வர்ணனீய வஸ்துவ வந் வஸ்துவுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு பௌர்வாபரியேன பூர்வாபரியம் அப்படின்னா நம்ம வந்து வைக்கக்கூடியது பரிசீலனை சாமர்த்தியம் எதை வைக்கணும் இருக்கே அதுக்கு சொல்றோம் இப்ப இந்த ரெண்டு தோஷம் பிரகிருத்தம் டெக்ஸ்டுக்கு போவோம் ரெண்டு தோஷத்தை சொன்னாரு கவேகே அவ்யுற்பத்தி கிருதா அதுக்கப்புறம் அசக்தி கிருத்தா தோஷகான் தத்த அவ்யுத்தி கிருத்தா தோஷகா ி இல்லாததுனால ஒரு தோஷம் ஏற்படுறதே அது என்ன ஆகும்னா சக்தி அந்த கவிக்கு ஒரு பிரதிபா சக்தி இருந்துருத்துன்னா அதை வச்சு எழுதிருவான் வெறும்டா கிராமர்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா ஒரு அனுஷ்டூப் ஸ்லோகம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவா ஏன்னா அந்த அந்த அதுல வந்து புத்தி ஊறணும் அதுல வந்து ஒரு ஒரு பிரதிபா இருக்கணும் அந்த பிரதிபா சக்தி இல்லைன்னா என்ன படிச்சிருந்தா கூட வராது அசக்தி சகிதி பிரதிபா இல்லாத ஒரு தோஷம் ஏதோ வந்து நானும் ரெண்டு ஸ்லோகத்தை எழுதினோம்னா அது உடனே படிச்சுன்னு தெரிஞ்சிடும் இவாளுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இல்ல அப்படின்னு புரிஞ்சிடும் ஆனா வியுற்பத்தி இல்லாட்டா கூட ஒரு கிரியேட்டிவிட்டினால அந்த வியுற்பத்தி இல்லாத தன்மையை மறைச்சுடலாம் மறைஞ்சுடும் இவ ரொம்ப எக்ஸ்பெர்ட்டா கிராமர்ல படிக்காட்டாலும் ஒரு ரெண்டு தப்பு அங்க இங்க பண்ணிருந்தா கூட அது வந்து பிரதிபா விசேஷத்துல அது வந்து மறைஞ்சு போயிடும் சோ தத்ர அவ்யுத்தி கிருத்த தோஷகம் சக்தி திரஸ்கிருதத்துவாது சக்தியினால மூடப்பட்டதாக இருந்ததுனால கதாச்சித்து ந லட்சியத்தே அது தெரியாது அதுதான் அந்த யோய சிஸ்திரம் விபர்த்த இடத்துல வந்து கவியினுடைய ஒரு சக்தி பிரபாவம் அங்க இருக்கு அதனாலதான் மூடப்பட்டுருத்தும்னு ஆனந்தவர்தனு சொல்றாரு ஆனா பிரிபாசக்தியே இல்லாத ஒரு தோஷம் பண்ணிட்டான்னா சது ஐடித்தீ பிரீய அது உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்குதான் பரிக்கர பரிக்கரஸ்லோக அவ்யுபத்தி கிருத்தோ தோஷ சக்தியா சம்பிரியதே கவே எஸ்து அசக்திகிருத்த சட்டிதி பரிக்கர ஸ்லோகம் சொல்ற என்ன ஸ்லோகம் அதுல அதேதான் அவ்யுபத்தி கிருத வியுற்பத்தி இல்லாத காரணத்தினால ஒரு நிபுணத்தா இல்லாத காரணத்தினால செய்யப்பட்ட ஒரு தோஷமானது சக்தியா கவியினுடைய பிரதிபானால சம்பிரியே அப்படின்னா ஆச்சாத்தியதே இத்தியர்த்தா மூடப்பட்டு எஸ்து அசக்திகிருத்தா தோஷா என்ன சக்தி பிரதிபாசக்தி சக்தி இல்லாத பண்ணக்கூடிய ஒரு தோஷமானது அது தசிய கவேகே சோஷ அசக்தி கிருதா தோஷிதி அவபாசத்தை இம்மிடியட்டா தெரிஞ்சிடும்

மகாகவிகளினுடைய ஒரு வர்க்கல கூட உத்தம தேவதாவ நம்ம வந்து குமார எக்ஸாம்பிளா குமார சம்பவே தேவி சம்போக வர்ணனம்னு இருக்கு அந்த குமார சம்பவத்துல எப்படின்னா ஏழு சர்க்கம் வரைக்கும் ஏழாவது சர்க்கத்துல கல்யாணம் டிஸ்கிரிப்ஷன் ஆயிடுறது பகவானுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் எட்டாவதுல வந்து அந்த பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் உண்டான சம்போகத்தை வர்ணிக்கிறாரங்க ஆனா ரெண்டு பேருனுடைய ஒரு ரதி கேலி அது வர்ணனை இருக்கு அந்த உத்தம தேவதா ரிகேலித்தேவதக்கமான பிரசித்தமா சம்போக சுத்த நிபந்தனம் கோதுங்கிறது ஒரு அனௌச்சி அது சரி கிடையாது தேவதையினுடைய விஷயக்கமான ஒரு சம்போகத்தை வர்ணிக்கிறதுங்கிறது அனௌச்சித்தியம் அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா அது கிராமியமா பாசிக்கல்ல ஏன் கிராமியமா பாசிக்கல்லன்னா கவேஹே சக்தியா திரஸ்கிருதத்வாது கவியினுடைய சக்தி காளிதாசனோட வர்ணனுடைய ஒரு ஒரு சக்தியினால அவனுடைய பிரதிபாவனால ப பரமேஸ்வரன் பார்வதியினுடைய சம்போகம் கூட நமக்கு வந்து ரொம்ப கொச்சையா தெரியல அந்த இடத்துல கிராமியமா இல்ல அது ஒரு டிக்னிஃபைடா அது பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சுட்டு போறான் அவனுடைய சக்தி பிரபாவத்தினால உத்தம தேவதா விஷயக்க சம்போகம் வர்ணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்கே அந்த ரூல கூட மீறி அவன் ஒரு விஷயத்த பண்ணிருந்தா கூட அது வந்து அவனுடைய பிரதிபா சக்தியினால அது மட்ட மாதிரியில இன்பாக்ட் அது அழகாவே இருக்கு யதா குமார சம்பவே தேவி சம்போக வர்ணனம் ஏபமாத விஷயே யதா ஔச்சித்ய அத்தியாக எவ்வாறு ஔச்சித்யம் விலகாமல் இருக்கிறதோ பொருத்தமா இருக்கணும் பொருத்தமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நாசூக்கான விஷயங்கள்ல வந்து பொருத்தம் ரொம்ப ஜாஸ்தி வேணும் ரொம்ப ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு அது டெலிகேட் மேட்டர்ஸ் அந்த டெலிகேட் மேட்டர்ஸ்ல எஸ்பெஷலி ஔச்சித்யம் ரொம்பவே காமிக்கணும் எவ்வாறு ஔச்சித்திய அத்தியாக பவதி எப்படி ஔச்சித்தியம் விலகாமல் அதை வர்ணிக்க முடியுமோ அதை பின்னாடி காமிக்க போறோம் அப்படிங்கிற உம் அந்த உதாரணத்தை சோ இப்ப வந்து கவியினுடைய பிரதிபானால தோஷாக ஆச்சாத்தியந்தே இது குதகா அவகமியத்தேங்கிறது இருந்து எடுத்திருக்கேனா கவியனுடைய பிரதிபானால தோஷங்கள் மூடப்படுறது அப்படின்னு சொல்றோம் மூல்யம் இந்த எட்டாவது சர்க்கம் குமார சம்பவத்தை பாக்குறச்சே அப்ப கவியினுடைய பிரதிபாவனால தோஷங்கள் மூடப்படுறதுங்கிறது எப்படி தெரியும் நமக்கு அது அன்பய வதிரேகாபியாம்னு பதில் சொல்றார் சித்தாந்தி சக்தி சக்தியினால இது மூடப்படுறது இல்ல சக்தி இல்லாததுனால அது ரொம்ப பளிச்சுன்னு நமக்கு தோஷம் தெரியறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அன்பய வதிரேகாபியாம் அவசியத்தை அன்பயம்னா என்ன சக்தியினுடைய ஒரு அஹ் உம் அதாவது முன்னாடியே காமிச்சுடுறது அஹ் இப்ப இந்த எட்டாவது சர்க்கத்தை பத்தி சொன்னாரோ இல்லையோ அ அவ்யுத்பத்தி கிருத்த தோஷகா சக்தி திரஸ்கிருதத்துவம் திருஸ்தேத்து நத்தீயத்தை ஆச்சாத்தியதே சக்தி சக்தியா ஆச்சாத்தியே இந்த அவ் வியுற்பத்தி என்ன ஒரு தோஷம் பண்றானோ அது வந்து சக்தி இருந்ததேயானால் மூடப்படுகிறது எதிர்நாஸ்தி தரீ ந ஆட்சாத்திய ஸ்புடம் பாசதே அன்வயம் வத்திரேக்கம் சோ அன்வயம் நக்தி சேத்து அவ்யுப்பிகோஷ ஆச்சாத்தியத்தை இதுதான் அன்வய ரூபம் அன்பயம்னா பாசிட்டிவா சொல்றது நெகட்டிவ் சக்தி நாஸ்தி சேத்து உம் சோ இல்ல இப்ப வந்து அன்பயம் பார்த்தோம்னா பாருங்க இப்ப சக்தி கிருத்தத்துவம் அன்பய வத்திரேக்காபியாம் அவசியத்தை சோ அன்பயானா என்ன சக்தி அஸ்தி சேத்து அபுற்பத்தி கிருத்தகா தோஷா ஆச்சாத்தியே பிரதிபா இருந்ததுன்னா மூடப்பட்டு குமாரசம்பவம் மாதிரி இடத்துல வத்திரேக்கம் எடுத்துக்கிறோம்னா சக்தி நாஸ்தி சேத்து அவனுக்கு பிரதிபா விஷயம் இல்லைன்னா அப்போ அவனுக்கு வந்து அப்யுபத்தி கிருத்தா தோஷம் ந ஆச்சாத்தியத்தை அது மூடப்படுறது இல்லை ஆமா இந்த அனவரதங்கிற ஸ்லோகம் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் எப்படி அனவரத நயன ஜல லவ நிபதன பரிமுஷித லேகாந்தம் கரதல நிஷண்ணம் அபலே வதனமிதம் கிம் ந தாப்பயதி நீ வந்து கன்னத்துல கைய வச்சு உன்னுடைய அப்படியே அழுகையோட இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது யாருக்குதான் ஒரு துக்கத்தை கொடுக்காது அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல வந்து ஈர்ஷியா விபிரலம்புங்காரம் இருக்கு தீர்க்க சமாசமான இந்த என்டயர் முழுக்க உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேர்டு தீர்க்க சமாசம் இருக்கு இந்த இடத்துல வந்து அவங்க தீர்க்க சமாசம் இருக்கு இத போய் அவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிறார் இது வந்து அவ்யுற்பத்தி கிருதா தோஷகான்னுட்டு சொல்றார் அவர் இத எக்ஸாம்பிளா சொல்றார் ஒரு இடத்துல உம் சோ இட் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்லணும் சக்தி இல்லாததுனாலதான் அவருக்கு வந்து இந்த இந்த முடியல அப்படிங்கறது வந்து கிளியரா தெரியறது அழகா குட்டி குட்டியா ஸ்ங்காரத்தை ரொம்ப அழகா பண்ற மாதிரி பண்ணிருக்கலாமோ இல்லையோ இவர் இது வந்து இது எல்லாமே ஆனந்தவர்தனன் இந்த குண சங்கடனா ஐக்கிய பட்சத்தையும் போனா போறது ஒத்துக்கிறேங்கிற பேச்சுதான் இது சரி ஒத்துக்கிறேன் ஆனா இந்த மாதிரி அதுல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு எங்க ஔச்சித்யம் இருக்கணுமோ ஔச்சித்யம் இருக்கிற இடத்துல ஔச்சித்யத்தோட ஒரு கவி நடந்துடான்னா அப்ப குணசங்கடன ஐக்கியம் பேசலாம் அதுக்காக கொண்டு வர்றார் அவர் இந்த விஷயத்த உம் சோ அதனால நனும் அஸ்மின் பக்ஷே அப்ப இப்ப என்ன ஆயிடுறது யோகசஸ்திரம் பிபர்த்திங்கிற இடத்துல அச்சாரத்துவம் என்ன அழகா இல்ல அப்படின்னு கேக்குறார் இல்ல ஏ வந்து என்னாதான் அதுல ரௌத்ர ரசம் இருந்தா கூட அதுல சமாசம் யூஸ் பண்ணாததுனால அது வந்து ஆக்சுவலி கவியினுடைய ஒரு வியுபத்தி இல்லாத காரணத்தினால அவர் எழுதியிருக்கார் ஆனா கவிக்கு வந்து ஒரு பிரதிபாசக்தி இருக்கு அந்த பிரதிபா சக்திய அவ அதனால இந்த யோயசிரம் விபர்த்தியில ரசம் தடுக்கப்படாமல் ரசம் அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு முடிக்கிறார் சோ இதுல என்னன்னா நம்ம கன்க்ளூஷன் என்ன எடுத்துக்கணும்னா சங்கடனா குணம் ஐக்கிய பக்ஷத்தை ஆனந்தவர்தனன் ஒத்துக்கிறார் ஒத்துண்டா கூட அதுல அவர் எப்படி ஒத்துக்கிறாருன்னா ஔச்சித்யம் முக்கியம் அதனால்தான் இந்த காரிகையினுடைய நெக்ஸ்ட் பார்ட் நமக்கு முக்கியம் இது ஹேதுகுசித்தியம்னுட்டு ஒண்ணு சொல்லுவார் அந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து இப்ப பிரகிருத்தம் பார்த்தோம்னா எங்க அவர் முடிக்கிறார் அத தஸ்மாத் இந்த இடத்துல இருக்கு பாருங்க தஸ்மாத் குண வதிரிக்தத்வே குண ரூபத்வேச்ச சங்கடனாயாக அந்நா கஷ்டி நியமஹேத்து வக்தவிய உச்சியத்தை இது வந்து எய்தர் குணத்த காட்டிலும் வேறு குண குணசங்கடனா ஐக்கியமா இருந்துட்டு போட்டோம் குணசங்கடனா பேதமா இருந்துட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ரெண்டு பட்சத்திலயுமே முக்கியம் என்னன்னா தன்னியமே ஹேத்துஹூ ஔச்சித்யம் பக்திரு வாட்சியோஹோ ஏவன் பேசுறான் ஏவன் கேக்குறான் என்ன அர்த்தத்தை சொல்றார் எந்த சுச்சுவேஷன்ல இருக்குங்கிற ஒரு ஔசித்யம் அவங்க ரொம்ப முக்கியம் அந்த நியமம் இருந்தாதான் குணம் சங்கடனா ஒன்னா இருக்கட்டும் விலகி இருந்துட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்றார் அந்த டிஸ்கஷனை அப்போ வக்தானா யாரு வாட்சியகானா யாரு அப்படின்னு மேல அவர் ஃபர்தர டிவிஷன்ஸ் போட்டு போக போறார் புரியதா இப்ப எங்க வந்து முடிக்கிறாருன்னு